நியூஸ் செவன் தமிழ் பக்தி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலனையும் பரிகாரத்தையும் பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று கிரக நிலைகள் உங்களுக்கு மிகவும் சாதகமாகவே அமைந்திருக்கிறது. மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். பல நாட்களாக முயற்சி செய்து கொண்டிருந்த கூட்டு தொழில் முயற்சியும் இன்று வெற்றியடையும். இன்றைய தினத்தில் பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிக்கல்களும் விலகும். குடும்பத்தில் பெரியவர்களின் உடல் நலனில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். படிக்க இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே விநாயகரையோ அல்லது பைரவருக்கு தீபம் ஏற்றி வணங்க மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் பிரதோஷ தினமான இன்றைய தினத்தில் நந்தி தேவருக்கு அபிஷேகம் செய்வது சிறப்பு. ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று மனதில் நல்ல சந்தோஷம் ஏற்படும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று காலை முதல் மாலை வரை பலவிதமான உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும். நீண்ட நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த நண்பர்களின் உதவி மற்றும் நண்பர்களை சந்திப்பது இது போன்ற நல்ல சந்தோஷமான தருணங்கள் இன்று உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்தியாக இருக்கும். பிரிந்த தம்பதியினரும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் ரிஷபராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவானின் அனுகிரகத்தால் தன லாபங்கள் அதிகரிக்கும். இடமாற்றங்கள் மற்றும் அரசு பணியில் வேலை செய்பவர்களுக்கும் இன்றைய தினத்தில் நல்ல ஒரு மன நிம்மதியான ஒரு நாளாகவே அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும். புதன்கிழமையாக இருப்பதனால் இன்றைய தினத்தில் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்து விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்வது சிறப்பு. மிதுன ராசி நேயர்கள் வெற்றி பொருந்திய நாளாக அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவது மற்றும் பிரிந்த குழந்தைகள் ஒன்று சேருவதற்கும் இந்த நாள் ஏற்றதாகவே அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று தன லாபங்களும் அதிகமாக இருக்கும். ராகு பகவானின் அனுகிரகத்தால் லாபமான நாளாக அமைகிறது. சூரியனும் புதனும் 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் இன்றைய தினத்தில் மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீர்ந்து படிக்க இருக்கக்கூடிய கல்வி மாணவ மாணவிகளுக்கும் நல்ல ஒரு தேர்ச்சி பெறக்கூடிய நாளாகத்தான் அமைகிறது. புதன்கிழமை மற்றும் பிரதோஷம் ஹரியையும் சிவனையும் வணங்குவது சிறப்பு. ஐயப்பனை வணங்கினால் மிதுன ராசி நேயர்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். கடகராசி அன்பர்கள் இன்றைய தினம் கடகராசி அன்பர்களுக்கு மனதில் நல்ல ஒரு நிம்மதியான நாளாக அமைகிறது. பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். கணவன் மனைவி உறவில் இருந்த கசப்புகள் தீரும். பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நல்ல செய்தி இன்று கிடைக்கப்பெறுவீர்கள். முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது, முக்கியமான ஆவணங்களை தயார் செய்வது, வீடு வாங்கணும் வீடு விற்கணும் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதும் இந்த நாள் கடகராசி நேயர்களுக்கு வெற்றியை தரும். நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று நண்பர்கள் மூலமாகவும் இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். புதன்கிழமை பிரதோஷ தினமான இன்றைய தினத்தில் நரசிம்ம பெருமானை வணங்குவது சிறப்பு. சிம்மராசி நேயர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விலகி நல்ல ஒரு குடும்பத்திலும் நிம்மதி கிடைக்கும். பிள்ளைகளால் இருந்து வந்த சிக்கல்கள் மற்றும் திருமணம் சார்ந்த சிக்கல்களில் பிள்ளைகள் விஷயத்தில் பெற்றோர்களுக்கு இருந்து வந்த மனக்கலக்கங்கள் தீரும். நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்திலும் அமைதி நிலவும். மருத்துவ செலவுகள் குறைந்து பெரியவர்களினுடைய ஆரோக்கியங்களும் மேம்படும். இன்றைய தினம் சிம்மராசி அன்பர்களுக்கு மன ரீதியான பிரச்சனைகள் தீர்ந்து உடல் ஆரோக்கியங்களும் மேம்படக்கூடிய நாளாகவே அமைகிறது. காலை முதல் மாலை வரை வெற்றி தினமான இன்றைய தினத்தில் பொருளாதார வசதிகளும் மேம்படும். புதன்கிழமை மற்றும் பிரதோஷ தினமான இன்றைய தினத்தில் சிவபெருமானையும் நந்தி தேவருக்கு அபிஷேகம் செய்து மற்றும் சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்து பிரதோஷ கால வழிபாடை மேற்கொண்டால் மனதில் நல்ல சந்தோஷங்கள் ஏற்படும். கன்னிராசி நேயர்கள் இன்றைய தினத்தில் கன்னிராசி நேயர்களுக்கு ஆட்சி பலத்துடன் இருக்கக்கூடிய கிரகங்களால் நல்ல ஒரு லாபமான நாளாக அமைகிறது. சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில், புதன் தன்னுடைய சொந்த வீட்டில், சனி குரு இவர்கள் தன்னுடைய சொந்த வீட்டில், சந்திரன் தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்ந்திருப்பதனால் கிரகங்கள் ஆட்சி பலத்துடன் இருப்பது கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரும். லாபத்தில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய ராசியில் புதன், 5ஆம் இடத்தில் சனி, 7ஆம் இடத்தில் குரு. இப்படி ஆட்சி பலத்துடன் இருக்கக்கூடிய இந்த நாள் கன்னிராசி நேயர்களுக்கு பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. கிரக தோஷங்களுக்கும் உங்களுடைய ஜாதக ரீதியான விஷயங்களுக்கும் பரிகாரங்கள் மேற்கொண்டால் இன்று உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. துலாம் ராசி நேயர்கள்
துலாம் ராசி நேயர்களுக்கு ராசியில் கேதுவும் ராசிநாதன் சுக்கிரன் சந்திரனுடன் சேர்ந்திருப்பதால் அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். வேலை நிமித்தமாக இருக்கக்கூடிய வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்பவர்களுக்கும் அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். மற்றும் அரசாங்க பணியில் வேலை செய்பவர்களுக்கும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கலாம். வங்கித்துறையில் இருப்பவர்களுக்கு சற்று உங்களுக்கு இன்றைய தினத்தில் மறைமுக எதிரிகளால் தொல்லைகள் வருவதற்கும் உங்களுடன் சக ஊழியர்களால் மன கவலைகள் வருவதற்கும் இடம்பெறலாம். இன்றைய தினம் பைரவரை வணங்கி ஆலயத்திற்கு சென்று வர மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு இன்றைய தினத்தில் உங்களுக்கு சிறப்பானது. நரசிம்மருக்கு தீபம் ஏற்றி பானகம் நைவேத்தியம் செய்தாலும் துலாம் ராசி நேயர்களுக்கு கிரக தோஷங்கள் விலகும். விருச்சிக ராசி நேயர்கள், நீண்ட நாட்களுக்கு பிறகு விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று வேலை விஷயங்களில் மாற்றங்கள் இருக்கும். நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த வேலை மாற்றம் இன்றைய தினத்தில் உங்களுக்கு வந்து சேரலாம். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. வெளியூரிலிருந்தும் நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீர்ந்து பலவிதமான வெற்றிகளும் உங்களுக்கு வந்து சேரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று காலை நேரத்தில் விநாயகரை வழிபாடு செய்வதும் மாலை நேரத்தில் பிரதோஷ காலத்தில் சிவனை வழிபாடு செய்வதும் சிறப்பு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக அமைகிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர்வதற்கு இன்று விநாயகரை வழிபாடு செய்யலாம். பெற்றோர்களிடத்தில் சிறு வாக்குவாதங்களும் மன குறைகளும் ஏற்படுவதற்கு இன்றைய தினத்தில் உங்களுக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருக்கின்றன. ஆகவே இன்றைய தினம் மௌனம் சாதிப்பது நல்லது. மற்றும் பெற்றோர்களிடத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமலும் மன கஷ்டங்களும் இல்லாமல் இருப்பதற்கு இன்றைய தினத்தில் சிவபெருமானை பிரதோஷ காலத்தில் வழிபாடு செய்வது சிறப்பு. மகர ராசி நேயர்கள், கணவன் மனைவி உறவு திருப்திகரமாக இருக்கும். இன்று ஆட்சி பலத்துடன் இருக்கக்கூடிய கிரக நிலைகளினால் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் இன்று உங்களுக்கு அனைத்து நன்மைகளையும் கொடுப்பார். ராசியில் உங்களுடைய சனி பகவானும் மீனத்தில் குரு பகவானும் மற்றும் சந்திரன் ஆறாம் இடத்திலும் புத பகவான் பாக்கியத்திலையும் இருப்பது உங்களுக்கு பலவிதமான வெற்றிகள் கிடைக்கும். மகர ராசி நேயர்களுக்கு இன்று குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து மற்றும் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானையும் நரசிம்மரையும் வணங்க நினைத்த காரியம் நிறைவேறும். ஜென்மசனியினால் அவதிப்படக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பிரத்யேகமாக ஆஞ்சநேயரை வணங்க சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் விலகும். ஆட்சி பலத்துடன் இருக்கக்கூடிய இன்றைய தினத்தில் மகர ராசி நேயர்கள் தங்களுக்கு உண்டான பரிகாரங்களை மேற்கொள்வதோ அல்லது குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்தாலோ நினைத்த காரியங்கள் நிறைவேறும். கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு சனி பகவானால் ஏழரை சனியினால் ஏற்படக்கூடிய விரய செலவுகள் இன்று சுப விரயங்களாக இருக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் பலவிதமான நன்மைகளை கொடுப்பார். உங்களுடைய ராசிப்படி ஐந்தாம் இடத்திற்கான புத பகவான் இன்று ஆட்சி பலத்துடன் இருப்பதனால் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். குழந்தைகளினுடைய விஷயத்தில் மகாவிஷ்ணுவை வணங்கி இன்று மகாவிஷ்ணு ஆலயத்திற்கு சென்று பச்சை கற்பூரம் தானம் செய்வது சிறப்பு. பலவிதமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு குறிப்பாக சதயம் நட்சத்திரக்காரர்கள் இன்று மகாவிஷ்ணுவை வழிபடலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினத்தில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதும் மற்றும் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினத்தில் ஏழுமலையானை வழிபாடு செய்தாலும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும். மீனராசி நேயர்கள், இன்று மீனராசி நேயர்களுக்கு வெற்றியான நாளாக அமைகிறது. ராசியில் குரு பகவானும் ஏழாம் இடத்தில் புத பகவானும் ஆட்சி பலத்துடன் இருப்பதனால் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கு முயற்சி செய்தால் நிச்சயமான நல்ல பலனை இன்று நீங்கள் பார்க்கலாம். காதலர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியான நாளாக அமைந்திருக்கிறது. பிள்ளைகளால் மன நிம்மதி கிடைக்கும். ராசியில் குரு பகவானும் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் சுக்கிரனுடன் சேர்ந்திருப்பதனால் பெண் குழந்தைகளால் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படலாம். சகோதர சகோதரிகள் விட்டு பிரிந்து சென்றவர்கள் உங்களுடன் சேர்ந்து கூட்டு தொழில் முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் உண்டு. மீனராசி நேயர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று மன நிம்மதியும் குடும்பத்தில் ஒற்றுமையும் இருக்கும். இன்றைய நாள் மீனராசி அன்பர்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம் மற்றும் அன்னதானங்கள் மேற்கொண்டால் கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும்.
பனிரெண்டு ராசி நேயர்களுக்கும் இந்த நாளுக்கான பலனையும் பரிகாரத்தையும் பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.